Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த நியூ மாடல் ஹேண்டில் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கூடை எப்படி பின்றதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். நீங்க பார்க்கலனா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். இது வந்துட்டு பேஸ் பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக்ல வர மாதிரி போட்டிருப்பேன். இந்த நியூ மாடல் ஹேண்டில் இந்த மாதிரி பின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு என்னோட ஓன் ஐடியாவில் இந்த ஹேண்டில் நான் போட்டிருக்கேன். இப்போது இந்த ஹேண்டில் பின்னுறதுக்கு பாருங்கள், உள் ஒயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். உள் ஒயருக்கு 4 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹேண்டில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு உள் ஒயரை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 3.5 அடி ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஒயர் உள்ளுக்குள்ளே வச்சா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால 4 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கூடையில் இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை இந்த மாதிரி கோர்த்துட்டு ரெண்டு பக்கமும் ஒரே அளவு வச்சுக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரே அளவு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒயரை வச்சுட்டு இந்த மாதிரி நூலை வச்சு கட்டி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஹேண்டில் பின்ன போகிற ஒயரும் க்ரீன் கலரில் இருக்கும், இதுவும் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமையும் நம்ம பின்னிக்கலாம் இந்த மாதிரி நூல் வச்சு கட்டி விட்டுட்டோம்னா. பிகினர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினருக்காகவே உருட்டு கைப்பிடி எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கிளியராக உருட்டு கைப்பிடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டைப் ஹேண்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு உருட்டு கைப்பிடி சாதாரணமாக பின்றதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புரியறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி டைப் ஹேண்டில் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ட்ரை பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஹேண்டில் பிளேலிஸ்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, இப்போ இந்த உள் ஒயரில் நூலை வச்சு நல்லா கட்டி விட்டாச்சு. கட்டி விட்டதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் ஹேண்டில் வந்துட்டு ஒரே அளவு வச்சுக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு பின்னோன்லேயே அந்த ஹேண்டிலும் இந்த ஹேண்டிலும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுனாக வச்சிட்டிங்கனாக்கா இந்த டைப் ஹேண்டில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் சரி செய்ய முடியாது. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுனாலும் தனியாக காமிச்சு கொடுத்துரும், பார்க்கவும் நல்லா இருக்காது. ஸோ வந்துட்டு ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம சாதாரணமாக ஹேண்டில் பின்னும்போது உள் ஒயரை வந்துட்டு கட்டி விட்டு நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விடுவோம் இல்லையா, ஆனால் இந்த டைப் ஹேண்டிலுக்கு ஒயரை கட்டி விடாதீங்க. உள்ளுக்குள்ள பார்க்க ஃபினிஷிங் நல்லா இல்லை, அதனால இந்த மாதிரி சும்மா சொருகி விட்டுருங்க எல்லா ஒயர்ஸையும். இந்த ஒரு ஒயர் மட்டும் இந்த மாதிரி சொருகி காமிக்கிறேன். இப்போ எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சுட்டு இன்னும் ஒரு முறை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ரெண்டு ஹேண்டிலும் ஒரே அளவில் இருக்கான்ட்டு. இப்போ ரெண்டு ஹேண்டில் ஒரே அளவில் இருக்குது. இப்போ நம்ம உருட்டு கைப்பிடி பின்றதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த உருட்டு கைப்பிடி பின்றது வந்துட்டு 4 ஒயர் ஒரு ஒயரும் 8.5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 4 ஒயர் உருட்டு கைப்பிடி இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மிடில் இந்த கூடைக்கு இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கு மிடில் இந்த இடத்துல ஆரம்பிங்க. இதே இடத்துலயே வந்து நம்ம முடிப்போம். இப்போ இந்த ஒயரையும் ரெண்டு பக்கமும் சரிசமமாக வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு நம்ம உருட்டு கைப்பிடி பின்ன ஆரம்பிக்கலாம். சாதாரண உருட்டு கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிற ஒயரை எடுத்துக்கலாம், லெஃப்ட் ஒயர். அதுக்கப்புறம் ரைட்டு ஒயர் எடுத்து இந்த லெஃப்ட் ஒயர் மேலே இப்படி வைக்கணும். அப்புறம் லெஃப்ட் ஒயரை இந்த ஒயர் மேலே இப்படி வைக்கணும். அப்புறம் ரைட் ஒயர் இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே ரெண்டாவது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போ அடுத்து லெஃப்ட் ஒயர், லெஃப்ட் ஒயரை இப்போ ரைட் சைடு நம்ம கொண்டு போகணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒயருக்கு மேலே ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஒயருக்கு கீழே ரெண்டாவது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். ஒரு ஒயருக்கு கீழே வச்சோன்னா அடுத்த ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வரணும். இப்போ ரைட் ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே ஒயர் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ரெண்டாவது ஒயருக்கு கீழே மூணாவது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போது லெஃப்ட் ஒயரை நம்ம ரைட் சைடு கொண்டு போகணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே ஒயர் இருக்குது இந்த ஒயர். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ரெண்டாவது ஒயருக்கு கீழே மூணாவது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போது ரைட்டு ஒயர், இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே இந்த ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே ரெண்டாவது ஒயருக்கு மேலே மூணாவது ஒயருக்கு கீழே நாலாவது ஒயருக்கு மேலே. ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஹேண்டில் பின்னுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். சாதாரண உருட்டுக்கை இப்படி பின்ற மாதிரி தான் பின்ன போகிறோம். ஆனால் வந்துட்டு இந்த கூடையோட இந்த பார்டர் மாதிரி இந்த கூடையோட ஜாயின் பண்ணி நம்ம பின்ன போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற ரெண்டாவது ஒயர் மேலே இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், ரைட் சைடு ஒயரை இப்படி நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். இப்போது இந்த மாதிரி டைப் ஹேண்டிலுக்கு என்ன பண்ணணும், இந்த ஹோலில் நம்ம உள்ளுக்குள்ளே விட்டு நம்ம கொண்டு போகணும். இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கலாம். இப்படி வெளியே எடுத்துட்டு சாதாரணமாக எப்படி ஹேண்டில் பின்னுவோம், எப்பவும் உருட்டுக்கை இப்படி பின்னும்போது ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருவோம். விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே விடுப்போம். ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைப்போம். இப்போது லெஃப்ட் ஒயரை நம்ம ரைட் சைடு கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு ரெண்டாவது ஒயர் மேல் பக்கம் இருக்கும். ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் ஒயர் என்ன பண்ணணும், ரைட் சைடு ஒயர் ஃபஸ்ட்டு அந்த எந்த ஹோலில் விட்டோம் அதே ஹோல்லையே நம்ம இந்த மாதிரி ரைட் சைடு கொண்டு வரணும்.
ஒரு ஹோலில் வந்துட்டு ரைட் சைடு ஒயர், லெஃப்ட் சைடு ஒயர் அந்த மாதிரி ஒரு ரவுண்டு மட்டும்தான் பின்னணும். எடுத்துகிட்டு வந்துட்டு எப்பவும் உருட்டு கைப்பிடி பின்னுற மாதிரி பின்னணும். இப்போ ரைட்டு லெஃப்ட்டுன்னு ஒரு ஹோலில் நம்ம ஜாயின் பண்ணி பின்னி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ரைட் சைடு ஒயரை அதுக்கு பக்கத்து ஹோலில் நம்ம விடணும். இந்த பக்கத்து ஹோலில் விட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடு இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்டர் மாதிரி அந்த ஹோலில் நம்ம வரிசையாக ஜாயின் பண்ணி நம்ம பின்னணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி டைப் ஹேண்டில் பின்னோன்னாக்கா. இப்போது லெஃப்ட் ஒயரை நம்ம ரைட் சைடு கொண்டு வரணும். ரைட் சைடு எந்த ஹோலில் போட்டோம் அதே ஹோல்லையே நம்ம லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு கொண்டு வரணும். இப்போ இந்த லெஃப்ட் ஒயர் பாருங்கள், இதே ஹோல்லையே இப்படி போட்டு ரைட் சைடு கொண்டு வரும். இப்போ இந்த ஒரு ஹோலில் ரைட் சைடு ஒயர் லெஃப்ட் சைடு ஒயரை சேர்த்தாச்சு, அவ்வளோதான். அதுக்கு அடுத்த ரவுண்டு பின்னும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் நம்ம பின்னணும். இதே மாதிரி பின்னும்போது இந்த கூடையில் வந்துட்டு பார்டர் மாதிரி நமக்கு இந்த மாதிரி டைப் ஹேண்டில் வரும். உங்களுக்கு ஆல்ரெடி உருட்டு கைப்பிடி பின்ன தெரிஞ்சிச்சுனாக்கா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது ரைட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். இந்த ஹோலில் விட்டாச்சு, ஸோ அதுக்கு பக்கத்து ஹோலில் இப்படி விட்டு லெஃப்ட் சைடு கொண்டு வரும். லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு எப்பவும் போல் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு கொண்டு வரணும். ரைட் சைடு எந்த ஹோலில் நம்ம விட்டோம் அதே ஹோல்லையே நம்ம பின்னணும். இப்போது ரைட் சைடு இந்த ஹோலில் விட்டு இந்த மாதிரி எடுத்தாச்சு. எடுத்துட்டு எப்பவும் போல் உருட்டு கைப்பிடி பின்னணும். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுன்னு விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே, இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே நம்ம பின்னணும். இந்த மாதிரி பின்னும்போது இந்த கூடையில் பாருங்கள் இந்த மாதிரி பார்டர் மாதிரி வரும். இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு பாருங்கள். பின்னி முடிச்சுட்டு இந்த உள் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த ஹோலில் நம்ம கடைசியாக இந்த இடத்துல ஒரு ரவுண்டு பின்னிக்கலாம். இந்த மாதிரி பின்னிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த உள் ஒயரோடு சேர்த்து நம்ம உருட்டு கைப்பிடி பின்ன போகிறோம். ரைட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுன்னும், ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே, அவ்வளோதான். இப்போ நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், லெஃப்ட் ஒயரை அதே ஹோலில் ரைட் சைடு நம்ம கொண்டு போகணும். இந்த உள் ஒயர் ஜாயின் பண்ண அதுக்கு பக்கத்து ஹோலில் நம்ம இப்போ பின்னிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரைட் சைடு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுன்னும், விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த எண்டு வரைக்கும் நம்ம பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு எப்பவும் போல் உள் ஒயர் வச்சு நம்ம எப்படி உருட்டு கைப்பிடி பின்னுவோம், அதே மாதிரி இந்த உள் ஒயரை சுற்றி நம்ம உருட்டு கைப்பிடி பின்ன போகிறோம். உள் ஒயர் வச்சு எப்படி உருட்டு கைப்பிடி பின்னுறதுன்னு கூட தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் பின்னுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சாதாரணமாக உள் ஒயர் வச்சு எப்படி உருட்டு கைப்பிடி பின்னுவோம், அதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த உள் ஒயர் வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஹேண்டிலும் எனக்கு ஒரே மாதிரி வந்திருக்கு, அப் அண்ட் டவுன் இல்லை. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒயரை வச்சு இந்த கூடையோடு சேர்த்து இந்த வரிசையில் நம்ம பின்ன போகிறோம். பார்டர் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி தான் முடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற ரெண்டாவது ஒயர் மேல் பக்கம் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், ரைட் சைடு ஒயரை இந்த ஹோலில் விட்டு இப்படி லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு எப்பவும் போல் உருட்டு கைப்பிடி பின்னணும். இந்த மாதிரி இந்த ஹோலில் விட்டு எடுக்கும்போது ஒயர் முறுக்கும், இந்த முறுக்கல் சரி செஞ்சுக்கோங்க. முறுக்கலோடு அப்படியே பின்னிட்டீங்கன்னாக்கா பார்க்க நல்லா இருக்காது. இப்போ ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி பின்னணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு ஹோலில் கொண்டு வரணும். ரைட் சைடு ஒயரை எந்த ஹோலில் நம்ம விட்டோம் அதே ஹோல்லையே நம்ம ரைட் சைடு கொண்டு வரணும். இப்போ பாருங்கள் அதே ஹோல்லையே இந்த மாதிரி ரைட் சைடு கொண்டு வந்துட்டேன். ரைட் சைடு கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயர் விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே, நாலாவது ஒயருக்கு மேலே, அவ்வளோதான். இதே மாதிரியே ஒரு ஒரு ஹோல்லையும் நம்ம எங்கே ஆரம்பித்தோம் அதே இடத்துலையே கொண்டு வந்து முடிக்கணும், அவ்வளோதான். உருட்டு கைப்பிடி உங்களுக்கு பின்ன தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஹேண்டில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். சப்போஸ் பிகினர் இனிமேல் தான் உருட்டு கைப்பிடி பின்ன போகிறீங்கன்னா இந்த ஹேண்டில் பின்னுறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டை பாருங்கள், ரொம்ப கிளியராக வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பேன் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னணும்னு. பார்த்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டைப் ஹேண்டிலில் ட்ரை பண்ணுங்கள். இப்போது லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு
எப்பவும் போல உருட்டு கைப்பிடி பின்னுற மாதிரியே பின்னணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரைட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். இப்போது இந்த ஹோலில் சேர்த்தாச்சு, அதுக்கு பக்கத்து ஹோலில் இந்த மாதிரி விட்டு லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு எப்பவும் நம்ம உருட்டு கைப்பிடி பின்னுற மாதிரி பின்னணும். இப்போ லெஃப்ட் ஒயரை ரைட் சைடு எந்த ஹோலில் கொண்டு வந்தோம் அதே ஹோல்லையே நம்ம பின்னணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துலையே கொண்டு வந்து முடிக்கணும். இப்போது இந்த இடத்துல ஆரம்பித்தோம் இல்லையா, ஸோ இதே ஹோல்லையே கொண்டு வந்து முடிக்கணும். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், உள் ஒயர் இல்லாமல் நம்ம சாதாரணமாக உருட்டு கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு பின்னிக்கலாம். இந்த டைப் ஹேண்டில் வந்துட்டு இது மூணாவது ஹேண்டில். இதுக்கு முன்னாடியே ரெண்டு ஹேண்டில் பின்னியிருக்கேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டை பாருங்கள், இல்லை நகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியான நியூ ஐடியா பேஸ்கெட் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்னு. அதில் நிறைய புதுவிதமான குடைகள் வீடியோஸ் இருக்குது. இப்போது இந்த அளவுக்கு உருட்டு கைப்பிடி பின்னாலே போதும்னு நினைக்கிறேன். இப்போது என்ன பண்ணணும், ஒரு ஒயர் எடுத்து பிரிஞ்சு வராத அளவுக்கு இந்த மாதிரி சுற்றி கட்டி விட்டுக்கோங்க. கட்டி விட்டுட்டு இந்த கூடைக்குள்ளே ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். முடியெல்லாம் போட வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், இந்த ஹோலில் இந்த மாதிரி உள்ளே விட்டுறேன். உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, இந்த ஒயர்ஸ் எல்லாம் எப்பவும் போல் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்டில் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு மேலே ஐ பட்டனில் லிங்க்கு கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.